காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தை அமைப்பது வரும் கர்நாடக அரசு மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் செயல்பாட்டுக்கு வரும் வரை காத்திருக்க முடியாது என்றும், கர்நாடக விவசாயிகளின் தேவைக்காக கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து இன்று முதல் தண்ணீர் திறக்கப்படும் என்றும் கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி அறிவித்திருப்பதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். கர்நாடக அணைகளில் உள்ள தண்ணீரை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள நினைப்பது மட்டுமின்றி, இது தொடர்பாக எத்தகைய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக குமாரசாமி கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையம் தொடர்பாக ஏதேனும் சட்ட சிக்கலை ஏற்படுத்தி மீண்டும் நீதிமன்றத்திற்கு சென்று காலதாமதம் செய்வதே குமாரசாமியின் நோக்கம் என சாடியுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையத்தில் கர்நாடகத்தின் பிரதிநிதியை உடனடியாக நியமிக்க ஆணையிட்டதுடன், ஆணையை செயல்பாட்டுகளை 20 நாட்களாக மேலாக முடக்கி வைத்திருப்பதும் கர்நாடகம் மீது மத்திய அரசு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக அரசு மீது நடவடிக்கை எடுக்கும்படி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதுடன், இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடர தமிழக அரசு முன்வர வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.